ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஹா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம நியூ ட்ராமா. ஸோ இன்ட்ரோ வந்து நம்ம ஹீரோயின் கோஹோ வராங்க. இங்கே நம்ம ஹீரோயினோட பேர் கோஹோ. அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டீம் மேனேஜர் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ. ஸோ அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்ப பயங்கரமான அப்படின்ற மாதிரி ஒரு ஆள். நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவை கண்டாலே பிடிக்காது. இவன மாதிரி ஒரு டீம் மேனேஜர்கிட்ட நான் ஒர்க் பண்ணுறதுக்கு வேலையே வேணான்ட்டு போயிடலாண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு பாடா படுத்துவார் நம்ம ஹீரோயினை. ஸோ ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் வந்து மொபைலை பார்த்துட்டே இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமாக வந்து நம்ம ஹீரோ கூடையும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்த கஸ்டமர் கூடையும் பேசிகிட்ருக்காங்க. ஸோ கஸ்டமர் இந்த பக்கம் இருந்து, உங்கள் மூளைலாம் என்ன சும்மா மியூசியமில் வைக்கிறதுக்கு வச்சுருக்கீங்களா, யோசிச்சு எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி ஒரு ஆடு சொல்லுங்கள் அப்படின்றப்பல. இந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோ என்னடானா, என்ன செய்யணும்னு அவன் எனக்கு சொல்லக்கூடாது, ஆடியன்ஸ் எப்படி கவர் பண்ணணும்னு எனக்கு தெரியும், டேட்டாலாம் முக்கியம் இல்லை, ஆடியன்ஸோட ரிசல்ட் தான் முக்கியன்றப்பல. பாவம் நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோயின் பாடப்படுறாங்க. இவ்வளோ சீரியஸான கான்வர்சேஷனுக்கு மத்தியில் நம்ம கோஹோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளாக்கை பார்க்குறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் 11 மணி அடிக்குது. டக்குன்னு, என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, சார்ஜ் ஏற்றிட்டு பேசுகிறேன் என்ன அப்படின்ட்டு மொபைலை பேக்கில் போட்டு கிளம்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே சண்டே லீவு, என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி வேலை பார்த்துட்டு இருக்க இடத்துலருந்து அம்மாவை தேடி அம்மா இருக்கிற ஊருக்கு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மானா அவ்வளோ பிடிக்கும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அம்மாவுக்கு வீட்டுக்கு போகணுன்னே அம்மாவுக்கு பாத்திரம் கழுவெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருந்துட்டு டிவி பார்க்குறப்ப அம்மாட்ட கேட்குறாங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எடுக்க போகுமா, நீ வந்து உனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னல அப்படின்ட்டு. பட் அம்மா வந்து கண்டுக்காமல், பரவாயில்ல பரவாயில்ல அப்புறமே போகலாம் அப்படின்ட்டு பொண்ணு கூட ஷாப்பிங் போகிறதுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்த சமயம் டிவியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு ரிவர்ஸ் ஹெரம் ட்ராமா. ஹெரம் ட்ராமா அப்படின்னா, ஒரு ஹீரோயினை ஒரு 4-5 பேர் சேர்ந்து லவ் பண்ணுறது. ஸோ அந்த சேனலில் வந்து அப்படி ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, அவள் என்ன வந்து அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு 4 பேர் சேர்ந்து அவளை லவ் பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கு வந்து டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காதா, அவளும் என்னைய மாதிரி தானே இருக்கா அப்படின்றாங்க. ஸோ உடனே டக்குன்னு அவங்க அம்மா திரும்பி, நீயும் அவளும் பொண்ணுன்றதை தவிர உங்கள் ரெண்டு பேருக்கும் வேறு என்னம்மா ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை அவங்க அம்மாவே வந்து பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறாங்க, மதிக்கவே மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ ஒரு கால் வருது, ஃபோன் எடுத்து பேசுகிறாங்க. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ரூம்க்கு போய் மெல்ல கதவை அடைக்கிறாங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, தன்னோட பையன் அதாவது கோஹோட அண்ணன் வந்து ஜட்ஜ் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்காப்புல. அந்த பையனுக்கு, வீட்லேயே இருக்க பையனுக்கு போய் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எடுக்க கொடுத்த பணத்தை கொடுத்து, உனக்கு ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோ என்னப்பா அப்படின்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு நம்ம ஹீரோயினை விட அவங்க அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ பையன் அப்படின்றது அவங்களுக்கு பொண்ணை விட பெருசாக தெரியுது, பார்ஷியாலிட்டி காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அப்படி கொதிச்சு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின். உடனே கத்துறாங்க, நீ என்னமா நினச்சிட்டு இருக்க, நான் கஷ்டப்பட்டு வந்து சம்பாரிச்சு உனக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னதுக்காக பணத்தை மிச்சம் பிடிச்சி வச்சு உனக்கு கொடுத்தா நீ இவனுக்கு கொடுக்குறியா, இவன் பெரிய இவனா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணனை ஏசுறாங்க. உடனே அவங்க அம்மா வந்து, அப்படிலாம் பேசாத, அவன் ஃபியூச்சரில் ஜட்ஜ் ஆக போகிறான் தெரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இன்னும் கடுப்பாக்கி போகிற நம்ம ஹீரோயின் வந்து, யார் இவனா, இவன் மூஞ்சில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவன் ஜட்ஜ் ஆக போகிற மாதிரி ஒரு லட்சணம் இருக்கா, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், படிக்கிறான்ன்ற, நீ இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி அவனும் படிக்கிறதுல பாரு, கேம் வச்சுருக்கான், கதவுக்கு வச்சுருக்கான், இதான் இவன் படிக்கிற லட்சணமா அப்படின்னு அண்ணனை பயங்கரமாக ஏச ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து, நீ இப்படி வாய் பேசுறதுனால தான் அவன் வேங் வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. ஸோ 3 வருஷம் ரெண்டு பேரும் வந்து, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. பட் திடீர்னு வந்து காரணமே சொல்லாமல் நம்ம ஹீரோயினை பிரேக்கப் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிடுவார். ஸோ இப்போ நினச்சி அதை நினச்சி நம்ம ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. ஏமா அவன் என்னை விட்டுட்டு போனோடனே நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன்னு உனக்கு தெரியும்ல, இப்போ அதை சொல்லி காமிக்கிறிய அப்படிம்பாங்க. டக்குன்னு அவங்க அம்மா முகத்தை திருப்பிட்டு, ஆமாம்மா பெரிய விஷயம், அதான் நடந்து முடிஞ்சிருச்சே, முதல்ல நீ வாய் பேசுறத நிறுத்து அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் என்ன ஆத்திர அடங்கலை, இவனுக்கு சப்போர்ட் பண்ணி தானே நீ இப்படி என்னை கஷ்டப்படுத்துற, இவன் என்ன படிக்கவா செய்யலாம், இவன் லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சேர்த்து வச்சிருக்க கேம்ஸு புக்ஸு கதை புக் எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு, இவன் படிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு எரிஞ்சிடுறாங்க. டக்குன்னு நம்ம அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோபத்தில், ஏண்டி இப்படி பண்ணுற, இந்த வரத்து வாரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நல்லா அடிச்சிடுறாங்க. ஸோ அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின், இனிமேல் அவன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேறு இல்லைன்னு சொல்லி காமிக்கிறியா, பாரு எனக்கு நல்ல பாய் ஃப்ரெண்ட் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வீட்டை விட்டு வெளியே வராங்க. டென்ஷனில் எதிர்த்தாக்கில் வர்ற காரை பார்க்க மறந்துடுறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஆக்சிடென்ட்லலாம் இருந்து ரெக்கவர் ஆகி நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு திருப்பி ஜாயின் பண்ண போகிறாங்க. அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆஃபீஸில் இருக்க ஒரு சீனியர் லேடி ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்களோட ஃபினரலுக்கு போகிறாங்க. போயிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த சீனியரோட ஃபோட்டோ பார்த்தோன்னே அப்படி அழுகையாக வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான் அவங்கள நம்ம ஹீரோயின் மாதிரியே அந்த லேடியும் வந்து வேலை வேலைன்னு வேலையிலே இருந்து பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் ஃபேமிலி இல்லாமல் இறந்து போனவங்க.
ஸோ அந்த வருத்தத்தில் நம்ம ஹீரோயின் உட்காந்துருந்தா, கூட இருக்கவங்க எல்லாரும் கூட கொஞ்சம் எரியற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஜூனியர் ஒரு பொண்ணு வந்திருக்கா, குழந்தையோடு வந்திருக்கா. நான் வந்து கல்யாணத்து அப்பவுமே வந்து கன்சீவாக தான் இருந்தேன், அதான் என் குழந்தை சீக்கிரம் பிறந்துருச்சு. உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் வேற லவ் பண்ணிட்டு இருந்தீங்களே, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக இருப்பாரே அப்படின்னு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது தெரியுமா, இவள் வந்து குழந்தையோடு வந்தது எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் இவன் என் ஜூனியர், இவளுக்கே கல்யாணம் குழந்தைன்னு இருக்கப்போ எனக்கு இல்லையே லைஃபு, நான் நம்ப நம்ம வந்து ஏமாற்றிட்டு போயிட்டானேன்னு வருத்தப்படுறாங்க. அதை நினச்சிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இறந்து போன சீனியர் லேடியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ஃப்ளாஷ்பேக் ஓடுது. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த சீனியர் வந்து உயிரோடு இருந்தப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லுவாங்க, போதும் நான் வேலையை விட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு. பார்த்து போயிட்டு வாங்க சீனியர், நீங்கள் தான் என் ரோல் மாடல் அப்படிம்பாங்க நம்ம ஹீரோயின். டக்குன்னு அந்த சீனியர் சொல்லுவாங்க, வேண்டாமா என்னைய ரோல் மாடலாக எடுக்காத, வேலை வேலைன்னு வேலையிலே இருந்துட்டேன், ஆனால் இப்போ தான் தெரியுது குடும்பம்னு ஒன்று அவசியம் அப்படின்னு. நீ என்னைய மாதிரி இருந்துடாத, உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலியை அமைச்சுக்கும்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட மனுஷி இன்றைக்கி இறந்து போயிட்டாங்க, அவங்களே மாதிரி நானும் தனியாக நிற்கிறேனேன்ற வருத்தத்தில் நம்ம ஹீரோயின் புளிய புளியாக அழுவாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி அழுதுட்டு இருக்க சமயத்தில் அங்கே டீம் லீடர் காங் வராரு, அதாவது நம்ம ஹீரோ காங். ஸோ காங் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, நம்ம ஹீரோயின் அழுகிறத பார்த்துட்டே இருக்காப்புல, என்ன சொல்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியல. ஸோ அவர் தான் நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரி முசுடாச்சே, சரி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஹீரோயின் வருத்தப்பட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்காங்க ஃபியூனரலில். சரி வருத்தம் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி உழுந்து உழுந்து ஃபியூனரலில் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வருத்தம் தாங்க முடியாமல் வெளியே போகிறாங்க. வெளியே போனவங்க அப்படியே உட்காந்து தாங்க முடியாமல் ரொம்ப குலுங்கி குலுங்கி அழுகிறப்போ, கிளம்பி காரில் போன நம்ம காங் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, கிளம்ப முடியாமல் நம்ம ஹீரோயின் அழுகிறத பார்த்துட்டே இருக்காப்புல. ஸோ அந்த ஃபியூனரல் ஹால்லேயே உட்காந்துடுறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் திரும்பி உள்ளே போனவங்க. அப்போ அங்கே இருக்க செஃப் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை எழுப்பி, ஏமா டைம் இவ்வளோ ஆச்சு, உங்களுக்கு வேலைக்கில் ஒன்றும் கிடையாதான்றாரு. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வாட்சை பார்க்குறாங்க. பார்த்தவங்க, ஐயோ போச்சு, இன்றைக்கி அவனை தாளிச்சு எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஆஃபீஸ்க்கு ஓடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்படியே பாலை வச்சு விளாண்டுட்டே நம்ம ஹீரோயினை எதிர்பார்த்துட்டு இருக்காரா என்ன அப்படின்றது தெரியல. அவரோட ரியாக்ஷனை கண்டே பிடிக்க முடியலப்பா, என்ன நினைக்கிறாருன்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக வந்து ஏச்சு விழுது, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, உன் மனசில் இப்படி தான் லேட்டாக வருவியா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வந்து கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு கொலிகும் பேசிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பக்கத்தில் இருக்கவர் கேட்குறாரு, அந்த ஃபேட்மேன் வந்து, என்ன இவளுக்கு இதே வேலையாக போச்சு, இவனை பற்றி தெரியும், நம்ம காங்கை பற்றி தெரிஞ்சு எதுக்கு லேட்டாக வரா அப்படின்ட்டு. ஆனால் இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோயினை, போப்போ இன்னையிலேருந்து நீ என் டீமும் இல்லை, உனைய நான் ஏசி என்ன பண்ணேன், என் கண்ணில் நிற்காத கண்ணு முன்னாடி போ அப்படின்றாப்புல. அதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது, உண்மையாக போய்யா நம்ப முடியல, இந்த சைக்கோ டீம்லேருந்து நம்ம மாற போகிறோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஆச்சரியம் தாங்க முடியாமல் அப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து பிரேக் டைமில் போய் பேசுகிறாங்க. பேசிட்டு, என்னடி நடக்குது இங்கே, நான் வேறு டீமா, ஆனாலும் என்ன பண்ண, எனக்கு மட்டும் டென்ஷன் இல்லாமல் பண பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா போடா நீயும் ஆச்சு உன் வேலையும் ஆச்சுன்னு சொல்லிட்டு இவன் மூஞ்சியில் வந்து ரிசிக்னேஷன் லெட்டரை வீசிட்டு போவேன் அப்படின்றாங்க. உடனே ஃப்ரெண்டு, வேண்டாம் வேண்டாம் அவசரப்படாத, நீ மேகசினில் கதை வேற எழுத போகிறேன்னு, உன் கதைக்கு நிறைய ஆடியன்ஸ் கிடச்சி ரீடர்ஸ் வந்து பணம் நிறைய வந்த பிறகு அந்த முடிவை செய்ய அப்படின்றாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயினும், ஆமாம்மா நைட்டெலாம் உட்காந்து அப்படியே சிஸ்டமை ஊத்து ஊத்து பார்க்குறேன், அப்படியும் ஐடியா வரமாட்டேங்குது, இந்த மேகசின் வேலையெல்லாம் நம்பி இந்த வேலையை விட்டுட்டு போக முடியாது, இருக்கட்டும் இந்த சைக்கோவை நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ திருப்பியும் நம்ம ஹீரோ கிட்டே பேச போகிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு தான் நான் எத்தனை சொன்னாலும் மண்டையில் ஏறாதே, இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன் கேட்டியா, ஆடெல்லாம் வந்து டேட்டா பார்க்காத, டேட்டா பார்க்காத, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் பாருன்னு சொல்கிறேன், நீ அதெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேன் என்ன அப்படின்றப்பல. டக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோட கையெடுத்து தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு, நல்ல கேளுங்க மேனேஜர், இப்போது ஒரு ஆட் வந்து இப்படியும் இருக்கலாம் இல்லை அப்படியும் இருக்கலாம், ஸோ எப்படினாலும் இருக்கலாம், ஆடு இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை நினச்சி நினச்சி டென்ஷன் ஆனால் நம்ம உடம்புக்கு ஆகாது, கோபம் கூடாது அப்படின்றாங்க. ஸோ உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக காண்டாகுது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உனக்கு ரொம்ப வாயாகி போச்சு, உன்னையே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. டக்கு நம்ம ஹீரோயினோட எண்ணம் எங்கே போகுது அப்படின்னா, நம்ம ஹீரோவை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவனை என்ன சொல்லலாம், பைத்தியக்காரன் மாதிரி கோவப்படுவான், இவன் பிறந்ததே அடுத்தவங்களை டென்ஷன் ஆக்கிறதுக்கு தான் சொல்லலாம், ஆனால் ஆள் பார்க்க வந்து அம்சமாக இருக்கான், 6 அடி உயரம் இருக்கான், எந்த கூட்டத்தில் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலான்னு வச்சா கூட இவன் முகம், இவன் என் டைப்பில்லப்பா செட் ஆக மாட்டான், இவன் மொத்தத்தில் இவனுக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கலாம், 5 ஸ்டாரில் இவனுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலாம்னு யோசிச்சா 3 ஸ்டார் கொடுக்கலாம் இவனுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ரேட்டிங் ஸ்டார்ஸ் போடுறாங்க. முதல்ல நம்ம ஹீரோ காங்குக்கு தான் போடுறாங்க, 3 ஸ்டார் தான், தேர மாட்டார் போல நம்ம ஹீரோ லிஸ்டில் இவர். இந்த என்ன நம்ம ஹீரோயின்குள்ளே ஓடிட்டு இருக்கப்பமே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, நான் சொல்கிறது அவன் காதலியே விழலையா, கண்ணு முன்னாடி நிற்காத போன்னு சொன்னேன் அப்படின்றாப்புல.
டக்கு நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ திரும்பினோடனே இவனை இவனை மண்டலையும் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுருண்டா, பேய் மாதிரி வரானே அப்படின்னு சொல்லி பின்னாடி ஆக்ஷன் காமிக்கிறாங்க. அது நம்ம ஹீரோக்கு தெரியும், நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்ட்டு, என்ன பண்ணுற அப்படின்னு திரும்புறாப்புல டக்கு நம்ம ஹீரோயின் ஒன்றும் இல்லையே மேனேஜர் அப்படின்றாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சைடு வாசல்லேருந்து யாரோ உள்ளே வராங்க. அந்த முகத்தை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு அப்படி உலகமே காலடியில் பூமி நழுவுதும்பாங்களே அந்த மாதிரி தோணுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, உள்ளே நுழையிறவர் நம்ம ஹீரோவோட எக்ஸ் லவ்வர். உள்ளே நுழையிற ஓவரால் டீம் ஹெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரையும் கூப்பிட்டு, இதான் புதுசாக வந்திருக்க டீம் பியோட மேனேஜர், இவர் பேர் ஹுவாங் அப்படின்றாரு. ஸோ நம்ம டீம் ஏயோட மேனேஜர் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோ காங், டீம் பியோட மேனேஜர் நம்ம செகண்ட் ஹீரோ ஹுவாங். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் தான் நம்ம ஹீரோயினோட காதல் கதை ஓடப்போகுது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஹீரோயின் இதுக்கு நடுவில் ஷாக்லேருந்து மீளவே இல்லை, அப்படி வந்து புது அதாவது எக்ஸ் லவர் ஹுவாங்கை பார்த்துட்ருக்காங்க. ஹுவாங் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, நம்ம ஹீரோயினை வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்வையை பரிமாறிக்கிறத நம்ம ஹீரோ காங் வந்து பார்க்குறாப்புல, என்ன நடக்க போதே அப்படின்றத இன்னும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் சீன் அடுத்த நாள் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் வந்து காலையில் கண்ணு முழிச்சு காஃபி குடிக்கிறாங்க. அப்போமே என்ன தோணுது அப்படின்னா, என்னைய வேண்டான்னு சொல்லி காரணமே இல்லாமல் என்னைய வந்து லவ் பிரேக்கப் பண்ணிட்டு விட்டுட்டு போனான்ல அவன், ஒவ்வொரு செகண்டும் என்னைய பார்க்குறப்ப ஏண்டா இவ்வளோ நல்ல பொண்ணை மிஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அப்படின்ற முடிவோட அப்படி கிளம்புறாங்க. அவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணிக்கிறாங்க, எப்பயும் போல இல்லாமல் ஏன்னா தானான முடிய கொண்டை போட்டு போகிறவங்க அப்படி விரிச்சு விட்டு போகிறவங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் அன்னைக்கு ஸ்பெஷலாக கிளம்பி ஜம்முன்னு அப்படி கேட்வாக்லாம் நடந்து போகிறாங்க. ஸோ ஆஃபீஸில் மீட்டிங் நடந்துட்டுருக்கு. மீட்டிங் முடிய போகிற சமயம் நம்ம ஹெட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புதுசாக வந்திருக்க டீம் பியோட மேனேஜரை வெல்கம் பார்ட்டி வச்சு இன்றைக்கி நம்ம வெல்கம் பண்ண போகிறோம், எல்லோரும் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மீட்டிங் முடியுது. முடிய போகிற சமயம் நம்ம ஹீரோயினை பார்த்து, ஹோ இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க, ஸ்மார்ட்டாக இருக்க அப்படின்ட்டு போகிறாரு. உடனே அந்த ஃபேட்மேன் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஆமாம்மா எதுக்கு, உங்கள் புது மேனேஜரை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக தானே. ஸோ உடனே கூட இருக்க எல்லாருமே அப்படியாக தான் இருக்கும், என்ன ஹேங் என்ன ஹோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. டக்கு நம்ம ஹீரோயின் இல்லை இல்லைன்னொன்னே நடுவில் புகுந்து நம்ம ஹீரோ காங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் கூட இவளை பார்த்தோன்னே ஏதோ புதுசாக ஒரு லேடி வந்திருக்காங்க நம்ம ஆஃபீஸ்க்குன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக வந்து எரியிற நினைப்பில் என்னைய ஊற்றிட்டு போகிறாரு. நம்ம செகண்ட் ஹீரோவோட பேர் ஜியூன், ஃபுல் நேம் ஹுவாங் ஜியூன். ஸோ கன்ஃபியூஷன் வராமல் இருக்க இனிமேல் அவரை ஹீரோ ஜீனு கூப்பிடலாம் இல்லை ஜியூன்னு கூப்பிடலாம். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஜியூன் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயினை வெளியே போகிறதுக்கு முன்னாடி திரும்பி இப்படி முகத்தை பார்த்துட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அவர் முகத்தை பார்க்கவே சங்கடமாக இருக்குது, எல்லோரும் இப்படி பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு. ஸோ எப்படியும் வெல்கம் பார்ட்டிக்கு ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வெல்கம் பார்ட்டிக்கு அப்படி வந்து டெக்கரேஷன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு வாழவே பிடிக்கல, ஏன் தான் இருக்கோன்னு இருக்குது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, பழைய ஞாபகத்துக்கு நம்ம ஹீரோயினோட மனசு போகுது. நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ கிட்ட ஜியூன் கிட்ட நம்ம ஹீரோயின் பழைய காலத்தில் அவ்வளோ கெஞ்சிருப்பாங்க, என்னென்னு சொல்லு எதுக்கு இப்படி திடீர்னு பிரேக்கப்னு சொல்கிற, 3 வருஷம் நம்ம லவ் பண்ணோம், இதுக்காக தான் இப்படி பாதியில் விட்டுட்டு போகிறதுக்காக தானு. ஆனால் அப்போ கூட நம்ம செகண்ட் ஹீரோ கல்லூலி மங்க மாதிரி நின்றுட்டுருப்பாரு, நம்ம ஹீரோயினை அப்படி உதறி விட்டுட்டு போயிடுவார். அப்போ கூட நம்ம ஹீரோயின் ஹோ வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. கோஹோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து அவனோட வீட்டுக்கு போவாங்க. அவன் என்ன பண்ணுவான் ஜியூன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வராத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை வெளியவே விட்டு கதவை அடைச்சிருவான். நம்ம ஹீரோயின் வெளியே போகாமல் வாசலே நின்று கதவை தட்டி நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்து அழுவாங்க. அப்போ கூட ஜியூன் வந்து வெளியே வராமல் என்ன பண்ணுவாப்பிலனா, போலீஸ்க்கு கால் பண்ணி என்னை ஒருத்தி டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை போலீஸில் மாட்டி விட்டுருவாங்க. நைட்டோட நைட்டாக போலீஸ் வந்து நம்ம ஹீரோயினை அள்ளி போலீஸ் வேனில் போட்டு போயிடும். ஸோ இதையெல்லாம் நினைக்கிறப்ப நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்குறத விட காங்கோட முள்ளு முஞ்சியே எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காங்கை தேடி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு முடிவோட கிளம்புறாங்க. வேலை பார்த்தா இனிமே இவனுக்கு கீழே வேலை பார்க்க மாட்டேன், காங்க்கு கீழே தான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காங்கை தேடி வேகமாக வந்து ஒரு புயல் மாதிரி போகிறாங்க. ஸோ உள்ளே போகிறவங்க எப்படின்னா, மேனேஜர் அப்படின்ட்டு போயிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தோன்னே, உங்களை தான் பார்க்க வந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அதாவது ஆட்னா டேட்டா முக்கியம் இல்லை ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு. வேணா இந்த ப்ரப்போசலை பாருங்களேன் அப்படின்னு கையில் வச்சுருக்க டாக்குமெண்ட்டை காட்டுறாங்க. நம்ம காங் அதை வாங்கிட்டு, ஆ ஓகே நல்லா தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்றாப்புல டக்கு நம்ம ஹீரோயின், என்னது நான் போகவா, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு கேட்குறாங்க. என்னத்த சொல்ல, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ஆடு இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம், எப்படினாலும் போகலாம், இப்படி தான் போகணும்னு நினச்சி நம்ம டென்ஷன் ஆனால் உடம்புக்கு ஆகாதுன்னாங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன டைலாகையே நம்ம ஹீரோயினுக்கு ரிப்பீட் அடிக்கிறாரு. ஆனால் இதுக்கெல்லாம் அசர்றவங்களாம் நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி பயங்கர ஸ்டெப்பில், இல்லை மேனேஜர் நல்ல கேளுங்க, உங்கள் பேர் கங்டேஹோ, என் பேர் கோஹோ, ஹோ ஹோன்னு முடியுது நம்ம பேர், அப்போனா நம்ம நல்ல மேட்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்றாங்க.
டக்குன்னு நம்ம ஹீரோ காங் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன இவ்வளோ சாம்பிராணி போடுற, இப்போ என்ன பண்ணும் உனக்கு, நீ என் டைம்லேயே இருக்கணும்னு பிளான் பண்ணுறியா அப்படின்றாரு. டக்குன்னு ஆமாம்மா அதே தான் மேனேஜர் அப்படின்றாங்க நம்ம ஹீரோயின். ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதெல்லாம் வேலை கேட்காது, நான் சொல்லிட்டேன், நீ கிளம்புற வழியை பாரு அப்படின்றாரு. என்னைய முதல்ல மேனேஜர்னு கூப்பிட்றதை நிறுத்து, நான் தான் சொல்லிட்டேன்ல நான் டீம் ஏ, இனிமேல் நீ டீம் பி அப்படின்றாரு. டக்குன்னு நம்ம ஹீரோயின் கோபத்தில், சரி உங்களை மேனேஜர்னு கூப்பிடக்கூடாது தானே, சரிங்க அஜுஷி அப்படின்றாங்க. கொரியனில் அஜுஷி அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் வயசில் மூத்தவங்களை சொல்லுவோம்ல, மாமா அங்கிள் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ பார்த்து வர அஜுஷி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ எழுந்து வர்றதுக்குள்ளே ஓடிடுறாங்க வெளியே. ஸோ போனவங்க நேரம் எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் கோபத்தை ஸ்ட்ரெஸ்ஸை ஒரு வகையில் வந்து ரிலீவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின்க்கு என்ன பழக்கம் அப்படின்னா, ரொம்ப கோபமாக இருக்க சமயத்தில் வயிறு நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஹோட்டலுக்கு போய் பயங்கர காரமான சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. ஸோ டென்ஷனை அப்படி குறைக்கிறாங்க. அந்த ஹோட்டலோட மேனேஜரே என்ன சொல்கிறாருன்னா, அம்மா தாயே போதும், நீ சாப்பிட்றத பார்த்தா நீ மயங்கி விழுந்து உனைய நான் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் போல அப்படின்றாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. சர்வர் கிட்ட, நான் ஆடு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன், உங்களுக்கு வேணா நான் ஒரு ஆடு பண்ணித்தரேன், ஆனால் எங்கள் மேனேஜர் காங் இருக்கான் பாருங்க, அவனுக்கு கீழெல்லாம் பண்ண முடியாது, அவன் ஒரு சைக்கோங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டென்ஷன் எல்லாம் போன பிறகு ரோட்டில் அப்படி ஜாலியாக நடந்து வராங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து மேகசினில் அப்பப்போ துணுக்கள் கதையெல்லாம் எழுதுவாங்க. அந்த மேகசினோட எடிட்டர் கால் பண்ணி, நீங்கள் நல்லதான் கோஹோ எழுதுறீங்க, ஆனாலும் இப்போ வந்து ஆடியன்ஸோட ட்ரெண்டே வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஸ்டார் வைக்கிறது, ரேட்டிங் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு படைப்பையும் அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது எழுத ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரில. என்னத்தை ஸ்டார், வேணா நான் சாப்பிட்ற இந்த குச்சி ஐஸுக்கு தான் எவ்வளோ டேஸ்ட்டுக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலாம்னு யோசிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ காங். ஹலோ சொல்லுங்க அப்படின்னு வல்லுன விழுறாங்க நம்ம ஹீரோயின். டக்குன்னு காங் என்ன சொல்கிறப்பலனா, எத்தனை தடவை நான் உன்னை சொல்லியிருக்கேன், ஃபோனை எடுக்கிறப்பையும் சரி யார்கிட்டையும் பேசுகிறப்பையும் சரி ஒரு 3 செகண்டாவது யோசிச்சு பேசுன்னு, இப்படி வல்லு வல்லு விழுற, இந்த பழக்கத்தை எப்போ தான் மாற்றிப்பேன் அப்படின்றாரு. டக்கு நம்ம ஹீரோயின், நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் மேனேஜர், இப்போ சொல்லுங்க அப்படின்றாங்க. டக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல, புது மேனேஜருக்கு வந்து இப்போ வந்து மீட்டிங் இருக்குது, வெல்கம் பார்ட்டி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு இந்த ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் சாப்பிட்றத விட்டா அவளை ஒன்றுமே தெரியாதா அப்படின்றாப்புல. டக்கு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி, நான் குச்சி ஐஸ் சாப்பிட்றேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, விட்டா நீ வேறு என்ன பண்ண போகிற, டென்ஷனான சமயத்தில் ஒழுங்காக வந்து சேரு, நீ ஏன் வெல்கம் பார்ட்டிக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாப்புல. அவன் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அவன் கேவலமாக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்துறாங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஹீரோயினோட மனசு வந்து ஃப்ளாஷ்பேக்கு போயிடுது. எதுக்காக என்னை விட்டு பிரியிற, சொல்லிட்டு பிரிய, நம்ம லவ்வுக்கு இவ்வளோதான் மரியாதையான்னு நம்ம ஹீரோயின் கண்ணீர் விட்டு கதறப்போ, நம்ம ஹீரோ ஜியூன் இருக்கார் இல்லையா செகண்ட் ஹீரோ, ஒன்றுமே சொல்லாமல் வாய முடிட்டுருப்பாரு. ஸோ அந்த டென்ஷன் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு இருக்கும். அவன் மூஞ்சி படு கேவலமாக இருந்தது பார்த்துக்கோங்க அப்படின்றாங்க. டக்கு நம்ம ஹீரோ வந்து சந்தோஷத்தில், இப்போ என்ன சொல்ல வர, உன் டைப்புக்கு என் முகம் மாதிரி தான் சரின்ற, அவனை பார்க்க பிடிக்கலன்ற, ஓகே எனக்கு புரியுது, முதல்ல பார்ட்டிக்கு வந்து சரின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இவனால் இப்படி கூட சாஃப்டாக பேச முடியுமா, சரி இவனுக்கு நான் 3 ஸ்டார் கொடுத்தேன், கூட்டலாமா வேணாமா, சரி இவனுக்கு 3 ஸ்டார்னா அப்போ அவனுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு, பழைய லவருக்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கலாம் அப்படின்னு ஜியூனுக்கு வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஐடியா வருது, பேசாமல் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்டார் கொடுத்து ஒரு கதை எழுதுனா என்ன அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தீம் கிடச்சிருச்சு, இனிமேல் வரப்போகிறது தான் கோஹோவோட ஸ்டாரி நைட். சரி எப்படியும் காங் கூப்பிட்டாப்ல, போகல அப்படின்னா நம்மளை கடிச்சு குதறிடுவான்ட்டு வெல்கம் பார்ட்டிக்கு போகிறாங்க. ஸோ வெல்கம் பார்ட்டி எப்படி அப்படின்னா, புதுசாக ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்றப்போ பழைய எல்லாரும் சேர்ந்து முகத்தில் வந்து வித்தியாச வித்தியாசமாக மாஸ்க் போட்டுட்டு அவங்கவுங்க டேலண்ட்டை காட்டுவாங்க. ஸோ அந்த மாஸ்க்குள்ளே ஒளிஞ்சிருக்க அந்த புதுமுகம் யார் அப்படின்றத பழைய எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, என்ன வரமாட்டேன்டா வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின், இல்லை காங் வந்து ஃபோன் பண்ணி சொன்னான் வரல அப்படின்னா நாளைக்கு எரிஞ்செரிஞ்சு விழுவோம், அதான் வந்தேன் அப்படின்றாங்க. ஸோ எல்லாரும் வந்து மாஸ்க் போட்டு அவங்கவுங்க திறமையை காட்டுறாங்க, பாடுறாங்க, ஆடுறாங்க. ஸோ மிச்ச எல்லா ஆடியன்ஸில் உட்காந்துருக்கவங்களும் வந்து அந்த ஆள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதில் எதுலேயுமே மிங்கிள் ஆகாமல் நம்ம காங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆஃபீஸோட வெளியில் வெளில கேபினில் வந்து நின்றுட்டுருக்காப்புல. ஸோ அடுத்து வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்ட வராங்க, அது யாருன்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஹீரோ ஜியூன் தான். ஸோ மாஸ்க் போட்டிருக்காங்க, மற்ற யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் உருகி உருகி பாடுறாரு, நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், இனிமேல் செத்தாலும் உன் கூட தான் அப்படின்னு ஒரு லவ் சாங் பாடுறாரு. மற்ற யாராலையும் கண்டுபிடிக்க முடியாட்டியும் ஒரு பார்வையிலேயே நம்ம ஹீரோயினால் இது அவர் தான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது.
ஸோ நம்ம ஹீரோயினோட மனசு இப்போ பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்குது. அவங்களுக்கு அவங்களே யோசிச்சு பார்க்குறாங்க, அவன் எங்கே இருந்தாலும் வந்து எனக்கு அவனை அடையாளம் தெரியும், அவன் பேசவே வேண்டாம், அவன் மூச்சு காத்தே எனக்கு அவனை அடையாளம் காமிச்சிரும், நான் எப்படிலாம் அவன் கூட இருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி, 3 வருஷம் உருகி உருகி லவ் பண்ணனே, அவன் தான் என்னோடய சரிபாதின்னு நினச்சினேன், என்னையை விட்டுட்டு போகிறப்ப கூட உடனே விட்டுட்டு போகாமல் நான் தடுக்கி விழுந்தால் தாங்கி பிடிக்கிறதும், வீட்டுக்கு போகிற சமயம் அழகாக என் கன்னத்தில் வந்து முத்தம் கொடுத்து காதில் வெளிப்படுத்துறதுன்னு நாங்கள் இவ்வளோ வந்து அந்யோன்யமாக இருந்தோம், எங்கள் லவ் ஏன் பிரிஞ்சுது அந்த காரணத்தை கூட சொல்லாமல் அவன் விட்டுட்டு போனான் பார்த்தியா, அதுதான் என் மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்குது, அப்படிப்பட்ட மோசமானவன் இவன், ஆனால் இவனுக்கு வந்து திருப்பி பார்க்குறப்ப என் மனசு வந்து அப்படி உருகுதே, நான் என்ன பண்ணேன்னு வருத்தப்படுவாங்க. அதே சமயம் நம்ம ஜியோனு என்ன பண்ணுறாருன்னா, உன்னைய நான் மறுபடியும் தேடி தான் வந்தேன் அப்படின்ற காதல் வரிகள் அந்த பாட்டில் வர வர பாடுவார். நம்ம ஹீரோயினால் அதுக்கு மேலே அங்கே உட்காந்துருக்க முடியாது, எந்திரிச்சு கோவமாக வந்து அப்படி அழுதுகிட்டே வெளியே வருவாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ காங் என்ன பண்ணுறாப்புல வெளியே நிற்கிறாப்புல, யார் நிற்கிறானே தெரியாமல் நம்ம ஹீரோயின் வந்து மெல்ல அப்படி தாண்டி போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து ஓய் அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமான முகத்தோடு நம்ம ஹீரோயின் வந்து திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஹீரோ நிற்கிறாப்புல. ஸோ நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக கெத்தா நம்ம ஹீரோயினை அப்படி ஒரு விரல் காமிச்சு இங்கே வா பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல, நம்ம ஹீரோயினும் அப்படி வருத்தமான முகத்தோடு சொல்லுங்க அப்படின்ட்டு போகிறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு கீழே அப்படி விரலை வச்சு கண்ணீரை தொடக்கிற மாதிரி இல்லாத கண்ணீரில் கை வச்சுட்டு இவ்வளோ நேரம் நீ அழுதியா அப்படின்னு மெல்ல கேட்குறாப்புல. ஸோ அந்த ஒரே கேள்வியில் நம்ம ஹீரோயின் அவ்வளோதான் சொல்லலாம், ஏன்னா இவ்வளோ நேரம் அழுதுட்டு வெளியே வந்தவங்க அந்த கண்ணீரை தொடச்சிட்டு வந்திருந்தா கூட நான் அழுதோம் அப்படின்றத இவன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ற ஃபீலிங் நம்ம ஹீரோயினுக்கு வருது. நம்மளை இவ்வளோ அனலைஸ் பண்ணி புரிஞ்சு வச்சுருக்கானா அப்படின்னு நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயின் ஆச்சரியமாக பார்க்குறாங்க.